பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரனை குறித்து தீர்க்க தரிசிகளால் எல்லாம் நிறைவேறும் நாமப்படுவதாக மெய்யாகவே இந்த லெந்து காலத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம் நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் நாற்பது நாள் உபவாசம் பண்ணி பின்பு அவருடைய ஊழியத்தை தொடங்கினார் தேவாதி தேவன் மூன்று வருஷம் ஊழியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு காரணமே தேவன் சித்தத்தை அறிந்து அவர் ஊழியத்தை துவங்கினார் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உபவாச ஜெபத்தை குறித்து நமக்கு போதித்து கற்றுத்தந்தார் நாம் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் இந்த சத்தியத்தை மத்தையு சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நாம் வந்து உபவாசித்து ஜெபிக்கிறதை நம்ம வாழ்க்கையிலே அந்த செய்ய வேண்டும் அப்பொழுது வெளியரங்கமாய் பலன் கிடைக்கும் அப்போ வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார் தேவன் ஒருவர் உண்டென்றும் நம்மை தேடீருளுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இப்போ தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த காலத்தில் நாற்பது நாட்கள் நாம் சபையிலே தனியாக நாற்பது நாட்கள் உபவாச நாட்கள் என்று நியமித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை போதித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளிலே நான் குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் என்றால் நம்மளுடைய உபவாசம் மனுஷருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடாது நம்முடைய உபவாசம் தேவன் ஒருவருக்கு தான் தெரிய வேண்டும் கர்த்தர் அப்பொழுதுதான் வெளியரங்கமாய் நமக்கு பலனளிப்பார் பின்பு இந்த உபவாசம் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய வழிநடத்தல்படி நாம் ஏறெடுக்க வேண்டும் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் மத்திய ஈசு விசேஷம் நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாற்பது நாளளவும் அவர் உபவாசித்து ஜெபிக்க வழிநடத்தி சென்றார் பின்பு மோசேயை தேவன் மலைக்கு வா என்று கூப்பிட்டார் போய் மலையிலே நாற்பது நாள் சஞ்சரித்தார் அப்போ தேவனுடைய நடத்துதல் இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அப்போது வந்து உபவாசம் என்பது தன்னிச்சையாக செயல்படுவது அல்ல தேவனுடைய வழி நடத்தல்படி நம்ம வந்து உபவாசிக்க வேண்டும் மெய்யாகவே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் தேவனுடைய நடத்துதல் எப்படி எஸ்தர் ராஜாதிக்கு காணப்பட்டது என்று பார்க்குறோம் இந்த எஸ்தர் ராஜாதி எஸ்தர் புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அதற்கு முன்பு சங்கீதம் நூற்றி நாற்பத்தொன்று நாலாம் வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தொன்று நாலாம் வசனத்தில் இந்த காலத்தில் அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதையும் அப்போ இந்த காலங்களில் நாம் பாவம் செய்கிற கூட்டத்தோடு சேர்ந்து நம்முடைய இதயத்தை திருப்பி விடக்கூடாது நம்முடைய இதயமானது தேவனுக்கு நேராக திருப்பப்பட வேண்டும் அப்படி தேவனுக்கு நேராக திருப்பின ஒரு ஒரு சகோதரியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் எஸ்தர் என்கிற சகோதரி இந்த எஸ்தர் வந்து அவர்கள் ராஜகுமாரத்தையாக ஒரு பெரிய அரண்மனையிலே அகஸ்வேறு ராஜாவின் அரண்மனையிலே அவர்கள் ராஜகுமாரத்தியாக இருந்தார்கள் அப்போ யூதர்கள் எங்கும் சிதறி இருந்தார்கள் காரணம் யூதர்கள் சிறைப்பட்டு போய் இந்த யூதர்கள் உலகம் எங்கும் சிதை அவர்கள் சிதறி போய் அங்கே இந்த ராஜாதிக்கு இருந்த மொர்தேகா என்பவன் தேவ பக்தி உள்ளவனாகவும் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவனாக இருந்தான் திடீரென்று அங்கே ஒரு பிஷாசின் மகன் அவன் பேர் ஆமான் அந்த ஒரு ஆமான் யூதர்களுக்கு விரோதமாக எழும்பி இந்த யூத குலத்தையே முற்றிலும் எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் பெட்டி கொண்டிருந்தான் இதற்கு சரியான ஒரு தருணத்தை பார்த்து இந்த அகஸ்வீர் ராஜாவினிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்தான் இந்த யூத ஜனங்களானவர்கள் உம்மை கனப்படுத்தவில்லை நீர் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் ராஜாவாக இருக்கிறீர் அப்படி இருந்தும் இந்த யூதர்கள் உம்மை கனப்படுத்துவது கிடையாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை யூதர்களுக்கு விரோதமாக செயல் வடிவம் கொடுத்து இந்த யூத குலத்தையே அவன் அழிக்க முற்பட்டான் அப்பொழுது முரதேக்காய் பக்தி வைராக்கப்பட்டு இந்த எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு ராஜ மேன்மையை உனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் நீ இந்த யூத குலத்துக்காக நீ போய் ராஜாவினிடத்தில் வாதாட வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது திடீரென்று ராஜாவின் இடத்திலே போய் யாரும் நிற்க முடியாது காரணம் ராஜா தான் போக முடியும் இப்படிப்பட்ட நிலையிலே அந்த எஸ்தர் ராஜா ஒன்று சொன்னார்கள் நீ இந்த யூத குல ஜனங்களை ஒன்று கூட வர பண்ணி மூன்று நாளளவும் நீங்கள் அப்பம் புஷியாமலும் தண்ணீர் கொடியாமலும் நீங்கள் யாவரும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் பரம பிதாவினிடத்திலே வேண்டிக்கொள்வது கொள்வது ஏதுவோ நிச்சயமாக பிதாவானவர் அதை எனக்கு தந்துவார் இப்படிப்பட்ட விசுவாசத்திலே எல்லா யூத ஜனங்களும் மூன்று நாட்கள் உபவாசியாமலும் குடியாமலும் இருந்து நித்திய பிதாவாகிய தேவனை ஏகோவா தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் அவர்களுடைய பிரார்த்தனை கண்ணீரோடு கலந்ததாய் காணப்பட்டது என்னை ஜெபித்தார்கள் இந்த எஸ்த ராஜாத்தி போய் ராஜா முன்பு நிற்கும்போது என் கடவுளே நீரங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி சொன்னபடி எல்லாரும் ஜெபித்து விட்டு பின்பு இந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜாவின் சமூகத்துக்குள்ளேயே உள்ளே போனார்கள் போய் நிற்கும்போது அந்த ராஜா கேட்டார் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள் என் ஜனங்கள் அழிய போகிறார்கள் என் ஜனங்களுக்கு அழிவில்லாதபடி என் ஜனங்களுக்கு அழிவுக்கு காரணமானவன் உம்மோடு இருக்கிற இந்த ஓர் ஆமாந்தான் காரணம் என்று சொன்னார்கள் அப்பொழுது ராஜா அந்த ராஜாவின் அதிபதியாக இருந்த ஆமானின் மீது கோபம் கொண்டார் கோபம் கொண்டு அந்த ஓர் ஆமானை தூக்கிலிட வேண்டும் என்று கட்டளையிட்டார் இதோ யூத ஜனங்களுக்கு நாம் பார்க்கிறோம் எஸ்டர் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஏதோ யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று இப்போ காரணம் இதற்கு என்னவென்றால் மூன்று நாட்கள் அவர்கள் அப்பம் புஷியாமலும் தண்ணீர் குடியாமலும் அவர்கள் வந்து உபவாசித்து செபித்தார்கள் அப்போது உபவாச செபத்துக்கு இவ்வளவு பெரிய விடுதலை இருக்கிறது நான் இந்த நாளில் மூன்று பேர் உபவாச மனிதரை குறித்து பேச போகிறேன் இதில் முதல்ல எஸ்தரை குறித்து பேசிவிட்டேன் அப்போ இந்த மூன்று நாட்கள் அவர்கள் உபவாசித்து ஜெபித்ததினாலே முழு யூத குலமும் பாதுகாக்கப்பட்டது இப்போ இன்றைக்கும் கூட நம்முடைய தேசத்திலே கூட நாம் கிறிஸ்தவர்கள் பணி செய்ய முடியாதபடி நமக்கு பலவிதமான தடைகள் நம்முடைய தேசத்தில் மத்தியில் ஆட்சி செய்கிறவர்களாலும் மற்றும் மாநிலத்திலே உள்ளவர்களாலும் இது இந்தியா எங்கும் பல விதத்திலே எதிர்ப்பு என்கிற பெயரில் நம்முடைய ஊழியங்களுக்கு தடை செய்ய நினைக்கிறார்கள் அப்போ ஊழியங்கள் தங்கு தடையின்றி நடைபெற வேண்டுமென்றால் கிறிஸ்தவர்கள் தனிப்பட்ட முறையிலே மூன்று நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் இப்பொழுது நமக்கு ஒரு முரதேக்காய் இல்லை இப்பொழுது நமக்கு ஒரு எஸ்டர் இல்லை ஆனால் தேவன் உன்னை ஒரு முர்தே திறந்து கொண்டார் தேவன் உன்னை ஒரு எஸ்தராக தெரிந்து கொண்டிருக்கிறான் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே மூன்று நாட்கள் இந்த நாற்பது கால இந்த நாற்பது இந்த நாற்பது நாட்கள் உப உபவாச ஜப நேரங்களில் நீங்கள் மூன்று நாட்கள் நீங்கள் தெய்வ சமூகத்தில் நீங்கள் உபவாசித்து ஆனால் தெய்வனுடைய ஊழியமானது இந்த தேசத்திலே நிச்சயமாக பெருகும் அது மாத்திரம் இல்லை நம்மளை நசுக்க வேண்டும் என்பதற்காக கத்தோலிக்க ஸ்தாபனமோ ப்ராட்டஸ்டன் ஸ்தாபனமோ பெந்தேகோஸ்ட ஸ்தாபனமோ எல்லா ஸ்தாபனத்தினுடைய எஃப்சிஆரையும் நிப்பாட்டி விட்டார்கள் இது ஒரு பெரிய தந்திரம் இதை தான் வேதவசனத்தில் பார்க்குறோம் நம்முடைய ஆண்டவரும் சொன்னார் இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாது இப்போ பிசாசு இன்னும் கொஞ்ச காலம்தான் அவனுக்கு உண்டு அறிந்து நம்மை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான் இப்போ பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும் என்றால் பிசாசுக்கு விரோதமாய் போர் செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும் உபவாசம் என்கிற ஓர் ஆயுதத்தை ஏந்த வேண்டும் ஆண்டவர் துப்பாக்கி ஏந்த நம்மை சொல்லவில்லை ஜபத்தை ஏந்த வேண்டும் உங்களுடைய விசுவாசத்தினால் சாத்தானை மடங்கடிக்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே உபவாச ஜெபம் மிகவும் அவசியம் ஒரு மனிதன் உபவாச ஜெபம் இல்லாமல் நிச்சயமாக ஜெயம் பெறவே முடியாது நான் உதாரணமாக சொல்லுவேன் நான் இருபத்தோரு வயதிலே ஊழியத்துக்கு வந்தேன் ஆனால் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் வர இந்த ஊழியத்தின் பாதிலே தெளிவில்லாதபடி ஒரு ஸ்டெடி இல்லாதபடி அங்குமெங்குமாய் சென்று என் காலத்தையும் நேரத்தையும் நான் சரியான முறையிலே செலவழிக்கவில்லை பின்பு ஆண்டுடைய பாதத்திலே கிட்டத்தட்ட நானும் ஒரு போதகரும் வந்து ஐந்து நாட்கள் உபவாசித்து ஜபிச்சோம் அந்த ஜெபத்திற்கு அப்புறம்தான் தேவன் என்னை பார்த்து சொன்னார் நான் உன்னை கிராமத்துக்கு மிஷினரியாக அழைத்திருக்கிறேன் நீ கிறிஸ்தவர்கள் அல்லாத கிராமத்துக்கு சென்று சபையை நாட்ட வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது ஆண்டவர் உனக்கு நான் பணம் தருவேன் என்று சொல்லவில்லை நீ ஒரு ஸ்தாபனத்திலே சேரு என்று சொல்லவில்லை தேவன் கட்டளை கொடுத்தார் போங்கள் நீ கிராமத்துக்கு என்று கட்டளை கொடுத்தார் நான் அந்த இருந்த கிராமங்களுக்கு சென்று கிராம சபைகளை நிறுவ தேவாதி தேவன் எனக்கு கிருபை செஞ்சார் நான் இப்பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக கற்றுடைய பணியிலே இருக்கிறேன் இதோ எங்கள் கால்கள் பட்ட இடமெல்லாம் கிராம சர்வை சபைகள் உருவாக்கி விட்டது இதோ திருநெல்வேலி இந்த ஜில்லாவிலும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முந்தி எந்த பெந்த கூட போகாத ச போகாத கிராமங்களுக்கு சென்று சபைகளை நாங்கள் நாட்டினோம் பின்பு கடந்த கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லா தாலுகாயிலும் நாங்கள் கிராம சபைகளை நாட்டினோம் இதற்கு காரணம் என்ன நான் வந்து ஐந்து நாட்கள் தெய்வ சமூகத்தில் ஆண்டுடைய முகத்தை தேடினேன் சாப்பிடாமல் இருந்து நாங்கள் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தேவனுடைய வழி நடத்துதல் உனக்கு கிடைக்கிறது பாருங்கள் இன்றைக்கி கூட நிறைய பேர் நீங்கள் ஊழியத்துக்கெல்லாம் ஒப்புக் கொடுத்துருக்கிறீங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க ஐயோ எனக்கு கத்திரின் ஆசீர்வாதம் இன்னும் வரவில்லையே என்று ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட இயக்கத்தோடு இருக்கிற சகோதரனே சகோதரியே கத்தர் சொல்லுகிறார் நீ கண்டிப்பாக உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணு அப்பொழுது பாதைகள் திறக்கப்படும் அப்பொழுது கோணனானவைகள் நேராக்கப்படும் நம்ம இந்த வந்து உபவாச ஜபம் என்கிற ஒரு காரியத்தை கிறிஸ்தவர்கள் அவ்வளவு பெரிதாக கருதுகிறது எல்லாமே இன்றைக்கி கிறிஸ்தவங்க என்ன ஆயிட்டுன்னா கூட்டத்தில் போய் உபவாசிக்கிறதான் பெரிய உபவாசமாக நினைக்கிறாங்க இல்லவே இல்லை தனிப்பட்ட முறையிலே உன்னுடைய உபவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது இதோ என்னுடைய தாயார் நாற்பது நாள் உபவாசித்து ஜெபிச்சாங்க அவங்க ஒருவேளை ஆகாரத்தை ஒருத்து அவங்க என்ன ஜெபிச்சாங்கன்னா நான் வாலிபத்தில் பதினாறு வயசுலேருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் கெட்ட குமாரனாக வாழ்ந்தேன் இதோ என் மகன் மனம் திரும்ப வேண்டும் என்று கண்ணீர் விட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க இந்த நாற்பது நாள் உபவாச ஜெபம் என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை கொடுத்தது யாரும் எனக்கு வந்து போதிக்கலை நீ மனம் திரும்பணும்னு சொல்லலை நான் பாவ உணர்வடைந்து நான் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் இந்த இயேசு எனக்கு பதில் கொடுத்தார் அல்லேலூயா இது தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே எனக்கு ஏற்பட்ட உறவுக்கு காரணம் என் தாயாருடைய உபவாச ஜபம் அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய உபவாச ஜபம் அது பரலோகத்தை அசைக்கிறது ஒரு ஜான்நாக்ஸ் உடைய ஜபம் ஒரு ரத்த மேரியை அசைக்கிறது உன்னுடைய உபாச ஜபத்தினாலே எல்லா வகை பிஷமாசுகளும் உன்னை விட்டு ஓடிவிடும் வேற எங்கேயும் போக வேண்டாம் யார்கிட்டையும் நீ சொல்ல வேண்டாமா உன் பிரச்சனை அவ்வளோ பெரிதாக இருக்குது உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அவ்வளோ பெரிதாக இருக்குது உன் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்படுற அவ்வளோ பெரிய வியாதி உனக்கு இருக்கிறது திவ்யாதியிலிருந்து என்று ஏக்கத்தோடு இருக்கிறாயா ஆண்டோருடைய பாதத்தில் உபவாசித்து ஜபம்மண் மூன்று தினங்கள் உபவாசம் பண்ணி ஜபம்மண்ணு கத்தர் உடனடியான விடுதலையை கொடுப்பார் எப்படி இந்த எஸ்தருக்கு அங்கே உடனடியான விடுதலை கொடுத்தார் இன்றைக்கு உனக்கும் அந்த விடுதலையை கொடுக்க இந்த நாற்பது நாட்களும் இந்த ஜப நாட்களில் நீனும் கண்டிப்பாக உபவாசித்து ஜபிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா இன்றைக்கி நிறைய பேர் பலவீனர்களாக இருக்கிறார்கள் நிறைய பேருக்கு வியாதி இருக்குது ஐயா என்னையால் வந்து அவ்வளோ நாட்கள் உபவாசிக்க முடியாது என்று சொல்கிறீர்கள் ஒருவேளை உன்னையால் ஒரு நாள் முழுவதும் இருக்க முடியாவிட்டாலும் மூன்று தினங்கள் ஒரு நேரமாவது உபவாசித்து நீ சோபம் பண்ணு ஜப வேலை என்று உனக்கு இருக்க வேண்டும் நீ கண்டிப்பாக ஓசிக்க வேண்டும் சிலர் எப்படின்னா நான் இன்னைக்கு வந்து உபவாசம் இருக்கிறேன்ட்டு ஊரெல்லாம் தம்பட்டு அடிப்பாங்க அது பயனற்றது ஆண்டவர் அந்தரங்கத்தில் கூப்பிடுகிற கூப்பிடுக்கிற கூப்பிடுதலை தான் கேட்குறாரு என்னைக்கும் நீ இந்த உலகத்துக்கு நீ உபவாசம் பண்ணுறத காட்டணுங்கிறதுக்காக நம்ம நம்ம பெரிய பக்திமான் நான் ஒரு நீதிமான் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அல்ல உன் காரியங்கள் ஜெயமாக முடிவதற்கு இந்த பூமியில் கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஜெயமாக முடிக்கிற தேவன் அல்ல இல்லையா நீ இந்த வந்து உபவாச ஜபத்தை கை கொள்ளு பின்பு உன் வாழ்க்கையில் உள்ள வித்தியாசத்தை நீ காண்பாய் நான் என் வாழ்க்கையிலே வந்து உபவாசித்தது மாத்திரம் இல்லை இதோ திருநெல்வேலியும் திருநா திருவண்ணாமலையிலையும் நாங்கள் ஒரு முப்பது போதகர்கள் மாதம் மூன்று தினமும் வந்து உபவாசித்து நாங்கள் எங்களுடைய ஊழியங்களை செஞ்சோம் இதெல்லாம் வெளியே நாங்கள் ஏதில் நாங்கள் எந்த செய்தி மெடலில் இதை போடலை நாங்கள் எந்த ரேடியோலையும் இதை சொல்லலை டிவியில் சொல்லலை ஆனால் முப்பது ஊழியர்கள் மூன்று தினங்கள் நாங்கள் எந்த மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் தொடர்ந்து வந்து உபவாசித்து எங்கள் ஊழியத்தை செய்தோம் கத்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் ஜெயம் என்றால் என்ன ஒரு கிராமத்தில் இருபது பேராவது கத்தரை ஏற்றுக்கொண்டார்கள் லூயா பெரிய கூட்டமாக இரநூறு பேர் வரலைங்க ஆனால் ஒரு கிராமத்தில் நாங்கள் கால் வச்சா அங்கு போய் ஊழியை செஞ்சா கிட்டத்தட்ட இருபது பேர் ஞானஸ்தானம் பெற்று கத்தரை பின்பற்றிக்கிறேன் அங்கு ஒரு ஆராதனை கூட்டத்தை உருவாக்கினோம் அங்கு கத்தருடைய சபைகள் இது புதிதாக உருவாகின இன்றைக்கி நமக்கு மாத்திரம் இல்லை வட இந்தியாவில் மிஷினரி ஊழியும் செய்கிற எத்தனையோ ஸ்தாபனங்களுக்கும் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வெற்றியை இந்த ஸ்தாபனங்களிலே பணிபுரிகிற ஊழியர்கள் மூலமாக கத்தர் கொடுத்து வருகிறார் அகல் தேவனுடைய பிள்ளையை நீ கலங்காதே நீ ஒருபோதும் திகையாதே உன் தேவனாய கத்தர் உன்னோடு கூட இருந்து இந்த ஜபத்தை உனக்கு ஆண்டவர் ஏவுகிறார் கத்தருடைய ஏவுதலின்படி நீ ஜெபிக்க வேண்டும் பின்பு பாருங்கள் மோசையின் வாழ்க்கையை பார்க்கிறோம் இந்த மோசையின் வாழ்க்கையிலே பார்க்கும்போது யாத்ராமம் பத்தொம்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கத்தர் மலையிலிருந்து கூப்பிட்டு மோசே மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான் எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா இதோ சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு வந்தவுடனே அந்த சீனாய் மலையில் இதோ புகை மண்டலம் எழும்பி அங்கே தேவனாகிய கர்த்தர் மோசிக்கு காட்சி கொடுத்தார் நான் இதை குறித்து சொல்லப்போனால் வெளிப்பாடு கிடைத்தது அப்போ நம்ம வந்து உபவாசித்து ஜபிக்கிறனால என்ன கிடைக்குமா கர்த்தருடைய வெளிப்பாடு இன்றைக்கி அநேக பேருக்கு தேவனுடைய வெளிப்பாடுதலே இல்லாதபடி ஒரு போல உள்ள ஊழிய வாழ்க்கை மனம் போல் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுடைய வெளிப்பாடை பெற்று வாழுங்கள் மோசே தேவனுடைய வெளிப்பாடை பெற்று தெய்வ ஜனங்களுக்கு பத்து கட்டளைகளை மாத்திரமல்ல பல நியாயப்பிரமாணத்தின் காரியங்களையும் கொடுக்கத்தக்கதாக அவர் வெளிப்பாடை பெற்றார் வெளிப்பாடு என்பது ரெவலேஷன் காட்ஸ் ரெவலேஷன் ஃபார் மேன் கைண்ட் இது இந்த வேதத்தில் பிரசங்கம் பண்ணுறது கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை லோகோஸை எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவார் இந்த லோகோஸை பிரசங்கம் பண்ணுறது அது எல்லாமே மூளையிலிருந்து வருகிறது ஆனால் இந்த லோகோஸை பிரசங்கம் பண்ணுவதனால பயன் கிடையாது இந்த லோகோஸில் உள்ள வெளிப்பாடு என்ன ரேமா அந்த ரேமாவை நாம் போதிக்க வேண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு வெளிப்பாடை கொடுப்பார் ஒரு வசனத்திலே இருந்து அந்த வெளிப்பாட்டினுடைய ஒரு ஆதாரத்தின் பேரிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் இப்போ வெளிப்பாடு முக்கியம் இப்போ மோசை நாற்பது நாட்கள் நான் அந்த தேசத்துக்கு சென்றிருக்கிறேன் மோசையை சென்று அந்த சினாய் மலையின் அடிவாரத்திலே தங்கியிருக்கிறேன் ஆண்டவர் கட்டளை தான் கொடுப்பார் அவர் ஏறி வானார் ஏறி போனார் அதே போல் தான் ஆண்டவர் ஒன்றையே வந்து உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்கார் நீ தான் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணணும் அங்கே தண்ணி கொடுக்காரோ இல்லை உனக்கு வந்து சாப்பாடு கொடுக்காரோ அதெல்லாம் ஒன்றுமே சொல்லிக்கிடலை கடவுளை பின்பற்றுகிறவர்களுக்கு எப்பொழுதுமே கடவுள் எதை கொடுக்காரு என்றால் அவர்களுக்கு மார்ச்சிங் ஆர்டர்ஸ் கோ எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தி சொல்லுங்கள் எல்லா ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அவ்வளோதான் நான் உனக்கு நான் உனக்கு வேண்டியதெல்லாம் உன்னோடு கூட இருந்து நான் கொடுப்பேன் சீஷர்களுக்கு ஒரு குறைவில்லாத பாருங்கள் ஏசு காலத்தில் இந்த சீடர்கள் பெயிட்டு வந்தாங்க அப்போது எதாவது குறைவுபட்டதாக கேட்கும்போது ஒன்றும் குறையப்படலாம் ஆண்டவரே நாங்கள் பிஷாசு அங்கே வானத்தில் இருந்து அவன் மின்னலை போல கிழவிழந்தான் இன்றைக்கி நம்ம எதை எதையோ எதிர்பார்க்குறோம் இந்த உபவாச ஜபங்கிறது ஏதோ எதிர்பார்த்து செய்வதில்லை இன்றைக்கி பாருங்கள் மாந்திரவாதிகள் அவன் போய் சுடுகாட்டில் உட்காந்து இன்னைக்கு மாந்திரம் செய்கிறானா அந்த பிஷாசின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு அவன் செய்கிறான் நம்ம அப்படி இல்லைங்க கடவுளுடைய சித்தம் செய்வதற்கு கடவுளுடைய வலமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவும் கத்தருடைய நாமம் மயிமைப்படும்படியாக நாம் வந்து உபவாசம் பண்ணிச்சபிக்கிறோம் நம்முடைய உபவாசத்துக்கும் மற்றவங்க பாடுபடுகிற வந்து உபவாசத்துக்கும் ரொம்ப வித்தியாசங்க நோன்பு என்பது எல்லாரும் இருக்கிறாங்க எல்லா மதத்தார்களும் நோன்பு இருக்கிறாங்க நம்முடைய நோன்பு என்னென்னா முதல்ல எஸ்தரை போல் அது ஒரு பர்பஸ் வித் பர்பஸ் பின்பு மோசையை போல் நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைப்பதற்காக இருக்கிறோம் ஆண்டோர் இடத்துலேருந்து ரெவலேஷன் கிடைக்கிறதுக்கு பின்பு பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவை பார்க்கிறோம் அவர் நாற்பது நாளளவும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குசிய குடியாமலும் அவர் வந்து உபவாசம் பண்ணினார் அங்கே ஏசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் ஏறி உபவாசம் செய்தார் நான் அந்த மலையின் அடிவாரத்துக்கு சென்றிருக்கிறேன் எப்படி ஏசு கிறிசுடைய டிவைன் சைடு என்று பார்க்கிறோம் நம்முடைய இயேசு கிருஷ்ணனுடைய ஹியூமன் சைடு என்று பார்க்குற ரெண்டு சைடு உண்டு அப்போ அவருடைய அவருடைய டிவினிட்டி முழுமையாக வெளிப்பட வேண்டும் காரணம் இயேசு மனிதராக வாழ்ந்தபடியாலே மாமிஷம் வெளிப்பட்டுடக்கூடாது தெய்வத்துவம் அவரிலே பரிபூர்ணமாக வெளிப்பட அவர் நாற்பது நாளளவும் தன்னை பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்போ இந்த உபவோஷத்தில் நம்ம என்ன செய்யணுன்னா என் சித்தம் அல்ல எல்லாம் பிதாவின் சித்தம் இப்போ இயேசு கிறிஸ்து அப்படி பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார் அவர் ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும் முன்பாக எத்தனையோ தடைகள் வந்துச்சு எவ்வளவோ சிறுமைப்பட்டார் எவ்வளவோ வேதனைப்பட்டார் ஆனால் இந்த சிறுமையும் இந்த வேதனைகளும் என் ஆண்டவர் இயேசுவை தடுத்து நிறுத்த முடியவில்லை காரணம் தெய்வ சித்தத்தின்படி அவர் உபவாசிக்கிறார் ஏன் உபவாசிக்கிறோம் தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற மகனே மகளே நீ மூன்று நாள் உபவாசிக்கிறது எதற்கு உன் குடும்பத்திலே தெய்வ சித்தம் நிறைவேற வேண்டும் உன் வாழ்க்கையிலே தெய்வ சித்தம் நிறைவேற வேண்டும் உன் சபையிலே தெய்வ சித்தம் நிறைவேற வேண்டும் ஐயால இது ஒரு தனிப்பட்ட முறையிலே நீங்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்கள் இந்து மதத்தில் எல்லாம் கூட்டத்தில் கோவிந்தா போடுவாங்க அதே மாதிரி கிறிஸ்தவங்களும் கூட்டத்தில் அலெலியோ போடுற கூட்டமாக மாறிடுச்சு ஆனால் தனிப்பட்ட முறையில் கடவுளோடு போராடுவது கிடையாது இதோ யாக்கோபை போல கடவுளோடு போராடி ஜெபிப்பவர்களுடைய கூட்டம் மிகவும் குறைந்து விட்டது தெய்வ பிள்ளையே நம்ம இந்த நாட்களில் இந்த மாவட்டம் மாத்திரம் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவங்க மூன்று தினங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சா இதை வெளியரங்கமாக பலனை பார்க்குறோம் இப்போ யார் நமக்கு துன்பம் கொடுத்துறாங்களோ அவர்களை கத்தரகற்றி விடுவார் பிசாசின் ராஜ்யம் ஒளிந்து விடும் தேவனுடைய ராட்சியும் வந்துவிடும் இந்த உபவாச ஜெபத்தை குறித்து இன்னும் நான் நிறைய பேசலாம் ஆனால் எனக்கு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால நான் இந்த சத்தியத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தி நான் இப்பொழுது முடிக்கிறேன் இதோ முதல்ல நமக்கு விடுதலை கிடைக்கி ரெண்டாவது தெய்வனிடத்திலிருந்து வெளிப்பாடு கிடைக்கி மூன்றாவது தெய்வ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க நான் இந்த நாற்பது நாட்களில் மூன்று நாட்கள் கண்டிப்பாக நான் வந்து உபவாசித்து ஜெபிப்பேன் என்று தீர்மானத்தோடு கடந்து செல்லுங்கள் கத்தர் ஆசீர்வசிப்பான் தேங்க் யூ